ஹலோ வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார்ட்டூனர்ஸ். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரோ ஸ்ட்ரீட் ரோடு கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேப் வந்து எவ்வளோ பெரிய கேப் அப்படின்னு. ஸோ இந்த கேப்பில் அவர் கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வண்டியை வந்து இந்த கேப்பில் கொண்டு போகணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஸ்லோ பண்ணி மெதுவாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார். ரெண்டு பக்கம் வண்டி இருக்கிறதுனால கரெக்டாக பிடிங்க சார். அவ்வளோதான் சார், கரெக்டாக பிடிச்சிங்கன்னா போதும் சார். உங்களுக்கு ஸ்லோ பண்ண நிறுத்திங்க சார். இங்கே இங்கே நிறுத்திங்க, இங்கே நிறுத்திங்க, நிறுத்துங்க. ஏன்னா வந்து உள்ள அங்க இது இருக்கு, அதுதான். ஒரு நிமிஷம் வராருங்க, பாத்திரம் இருக்குங்க. உங்களுக்கு சென்டர்ல வந்துடும். ஆ, போகலாம், போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க, ஸ்லோவா போங்க, ஸ்லோவா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து நடுவில் இருக்காது, அதுதான் பார்த்தேன் நானும். இங்கே போங்க, ஏன்னா மரம் இருக்குங்க. அவ்வளோதான், போகலாம் போகலாம். ஏன்னா லெஃப்டில் நீங்கள் கீழே அந்த மரத்தையும் கவனிக்கணும். ஓகே, ரைட் எடுங்க. அது கீழே வந்து ஒரு பெரிய கிளை மரம் இருக்குது, ஸ்டடி பண்ணுங்கள். அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸ்டடி பண்ணி நேராக போயிடுங்க லெஃப்ட்டு. ஸோ நேரோ ஸ்ட்ரீட் எப்படி சார் இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டு கார் வேற, நடுவுல ஒரு சைக்கிள் வேற, ரெண்டு வண்டியா? ஆறு வண்டி, ஆறு வண்டி. நான் நம்ம உள்ளுக்குள்ள வந்தோம். ஆமா ஆமா, இங்க லெஃப்ட். அது சொல்றீங்களா? ஓகே ஓகே, லெஃப்ட் லெஃப்ட். ஆமா ஆமா, மொத்தம் ஆறு வண்டி சார். அது ஆறு வண்டி தான் சார். நம்ம உள்ள நுழையும் போது அந்த ரெண்டு வண்டி தான் ரொம்ப ஷார்ப். அது வேற, டூ வீலர், டூ வீலர் வேற. ஆமா, அந்த டூ வீலர் வேற, ரெண்டு பக்கமும் டூ வீலர். நடுவுல எதுல டூ வீலர்? கரெக்ட் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான நேரோவில் நீங்கள் ஓட்டும் போது தான் சார் உங்களுக்கு வந்து நல்லா டெவலப் ஆவீங்க. ஏன்னா இது ஓட்டிட்டீங்கன்னா மெயின் ரோடில் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிப்போங்க. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்டாகவே கவர் பண்ணுறேன். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இது மெயின் ரோடு, ரைட் லெஃப்ட் பார்த்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். ஓ சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சாருக்கு வந்து நம்ம கமிட் பண்ணது கரெக்டாக 3 days ஆஃப் ட்ரைனிங் நான் கமிட் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவருக்கு பக்காவாக லாஸ்ட் ஒரு 2 days வந்து ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்தாச்சு. அந்த 2 days 12 hours அவருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்ததுனால மட்டும்தான் சார் இந்த அளவுக்கு ரெடியாகி செம சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நேரோ ஸ்ட்ரீட் வந்து ஓட்டுறதே பெரிய டார்கெட் மாதிரி இருக்கு. ஆனால் சூப்பராக ஆர் ரன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்லி தெரியுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பக்காவாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க. பீக்குள்ள நாப்பி டிரைவ். எஸ் நேராக போங்க சார். ரைட் எடுத்து, ரைட் எடுத்து நேராக போங்க. ஓகே ஓகே. ஆமாம், ரைட்டு போய் போகணும் இப்போ. ஏன்னா இங்கே ஒரு பெரிய ரோடு இருக்குது, அதில் போகணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் லெஃப்ட்டு, லாஸ்ட் லெஃப்ட் எடுக்கணும் சார். நீங்கள் நல்லா போயிட்டு லெஃப்ட் எடுங்க. பெரிய ரோடு இது, ஸ்லோவாக எடுங்க. பெரிய ரோட்டில், பெரிய ரோடை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் எடுக்கணும். ஸ்டடி பண்ணுங்க. பெரிய ரோடு சார் இது உங்களுக்கு. ஓகே, கம்ப்ளீட்டான பெரிய ரோடு இது. அந்த எதிரில் வந்தார் ஒருத்தர். ஆமாம், அந்த வண்டி பார்த்துட்டு திரும்பி ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போய்க்குங்க. மெதுவாக போங்க, அவசரம் இல்லை. ஏன்னா அங்கேருந்து வண்டி வரும், பார்த்து மெதுவாக. ஆ, வெரி குட், நேராக. ஸோ இந்த இடத்துல ரைட் லெஃப்ட் வந்து சார் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்கும் கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்ட்ரோல் பண்ணி போங்க சார் மெதுவாக. இங்கே ரைட் எடுக்கணும். ஆமாம், கம்மிங் ரைட்டு. ஸோ கம்மிங் ரைட்டை வந்து அவர் டர்ன் பண்ண போகிறார் இந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் அண்ட் லெஃப்ட் எடுத்து ஓட்டுறதுங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கான ஒரு இடம் தான் இது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிளியராக வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்கறதுனால அவரால் ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண முடியுது. மெயின் திங் அதுதான் சார். நம்ம சொல்லிக் கொடுக்க கிளியராக புரியுதா உங்களுக்கு? கிளியராக புரியுது சார். ஃபஸ்ட்டாக சார் சொல்லி தரீங்க, நல்லா கிளியராக புரியுது. மேரா ஸ்ட்ரீட்டில் என்னென்ன பண்ணணும் கரெக்டாக சொல்கிறீங்க. ஸ்லோ பண்ணி போங்க சார் மெதுவாக. அந்த வண்டி வந்துட்டோம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரைட் எடுக்கணும். இங்கே நின்றுக்கோங்க, இது மெயின் ரோடு. ஓகே, ஜங்ஷன் பார்த்து ரைட் டர்ன் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல போயிட்டு இங்கே நின்றுக்கோங்க. ரைட் டர்ன் பொறுத்த வரைக்கும் இங்கே நின்று ஸ்ட்ரெயிட்டாக போய் தான் திருப்பணும். ஏன்னா அங்கேருந்து வந்து திரும்புகிறவங்களுக்கு உள்ள இடம் அது. கிராஸ் எடுக்காமல் சூப்பராக. இதுதான் கரெக்ட் உங்களுக்கு. இது ஒயிடாக கட் பண்ணிங்க பாருங்கள் இப்போது.
கரெக்டுங்களா உங்களுக்கு? சூப்பர், வெரி குட். ஸோ வியூவர்ஸ், சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ரோட்லேயுமே அவர் கிளியராக ஓட்டுறதுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். என்ஜாய் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து அவருக்கு பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. மெயினாக டிரைவிங் ஃப்ளோன்னு ஒன்று சொல்லுவோம், ஸோ அதுதான் மெயின். அது பக்காவாக வந்தது அப்படின்னாலே ஈஸியாக வந்து அவரால் மேனேஜ் பண்ணி ஓட்டிட முடியும். எனிவேர் எனி லொக்கேஷன் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு தேவையான பக்கா கண்ட்ரோல் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்லோ பண்ணிவிடுங்க சார் இங்கே லெஃப்டில். ஸோ இந்த இடத்துல கம்மிங் லெஃப்ட் எடுக்க வேணா, இந்த ஸ்கார்பியோ இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஸ்கார்பியோ, அதை தாண்டி போய் லெஃப்டில் பார்க் பண்ணுங்கள், ஸ்லோவாக போங்க. அதுதான் மெயின் உங்களுக்கு. தாண்டி போயிடுங்க, தாண்டி போயிடுங்க, ரைட் எடுத்து தாண்டுங்க, அவ்வளோதான். சூப்பர். இப்போ கம்ப்ளீட்டாக லெஃப்ட் வந்துடுங்க, கம்ப்ளீட்டாக லெஃப்ட் வந்துடுங்க. இப்போ ஸ்லோவாக வந்து இப்போ லெஃப்டில் பார்க் பண்ணுங்கள். இந்த விதத்தில் லெஃப்டில் பார்க் பண்ணுங்க. ஆமாம், ஆமாம், போயிட்டு போயிட்டு நல்லா வண்டி இருக்குங்க, பார்த்து நல்லா லெஃப்ட் வாங்க. ஆ, வந்துடுங்க, இப்போ வந்துடுங்க, இடம் இருக்கு, வாங்க. ஆமாம், மிரர் பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஸ்லோவாக வந்து இப்படி வந்துட்டு ஸ்டெடி பண்ணி ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணுங்க. இதான் உங்களுக்கு பேரல் பார்க்கிங். பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் ரைட் கட் பண்ணணும். இப்போ நியூட்ரலில் வந்துட்டு, ஆ ஓகே, நியூட்ரல், ஆமாம், ஓகே, ஓகே, ரைட், பேக்கில் வரணும். இப்போ நீங்கள் ஃபுல் லெஃப்ட்டு திருப்பி, ஆமாம், கரெக்ட், ரிவர்ஸ் போட்டீங்க இல்லையா, வரலாம், வாங்க சார். பின்னாடி வண்டி, ஆமாம், ஸ்லோவாக வந்துங்க, வரலாம், வாங்க, இடம் இருக்கு, வாங்க, வரலாம், வாங்க, இடம் இருக்குது. அப்படியே நீங்கள் ஃபுல் ரைட் திருப்பணும். இப்போ மறுபடியும் ரைட் திருப்பினீங்கன்னா வண்டி ஸ்ட்ரைட் ஆகும். ஆ ஓகே, ஹோல்ட் லைன், நிப்பாட்டுங்க, அதோட நிப்பாட்டிக்கிறேன், இதோட கரெக்டாக இருக்கும், இதோட கரெக்டாக இருக்கும். ஆ வரலாம், வாங்க, வரலாம், வாங்க, வெளியே வாங்க, ஸ்ட்ரைட் ஆகும், அதுலேயே உங்களுக்கு கட் ஆகி வருது பாருங்கள், பாயிண்ட்டுக்கு வருது பாருங்கள் கரெக்டாக. ஏன்னா மெயினாக அதுதான் உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட் வருது பார்த்தீங்களா. அவ்வளோதான், வரலாம், வாங்க, ஸ்லோவாக வந்துடுங்க, அப்படியே வீல் அலைன்மெண்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டுக்கு. அவ்வளோதான் சார். முன்னாடி போயிட்டு நல்லா ரிவர்ஸ் எடுத்து உள்ளுக்குள்ளே வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கீரை போட்டு நல்லா முன்னாடி போயிடுங்க. இப்போ அப்படியே முன்னாடி போங்க, ஏன்னா பேரல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா முன்னாடி போகணும். நீங்கள் அப்போ சொல்லி ஊத்தனில் உங்களுக்கு ரைட் எடுங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் ரைட் எடுங்க, கம்ப்ளீட் ரைட் எடுத்து முன்னாடி போங்க. இல்லை, கேப் இருக்குது, நல்ல கேப் இருக்குது சார் உங்களுக்கு, போகலாம், போங்க, ஸ்லோவாக ரைட்டில் பார்த்துங்க, மிரர் பாருங்கள், ஏன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. போகலாம், போங்க, போகலாம் சார், இன்னும் போங்க, இடம் இருக்குது, போங்க, தாராளமாக போங்க சார், ஏன்னா இடம் இருக்குது, போங்க, அப்படியே பிடிங்க, ஷேரிங் ரைட்லேயே பிடிங்க, போகலாம், போங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும் உள்ள வண்டி, போகலாம், நல்லா பண்ணும், போங்க, ரைட்டில் பிடிங்க, ஸ்டேரிங் ரைட்டில் பிடிங்க, லெஃப்டில் எடுத்து பார்த்தீங்க, ரைட்லேயே வச்சுக்கோங்க. ஆமாம், போகலாம், போங்க, அப்படி தான் வரணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த பக்கம் கொண்டு வர முடியும். ஆ, இப்போ ஃபுல் லெஃப்ட்டு திருப்பி ரிவர்ஸ் வாங்க. ஸோ வீவர்ஸ், இந்த வண்டிக்கு நேராக அவர் சார் வந்து பேரல் பார்க்கிங் பண்ண போகிறார் இப்போ உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எஸ் சார், பண்ணிடலாமா? ஓகே சார், வாங்க. ஆமாம், கரெக்டாக வரும், அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிங்க, வரட்டும், வாங்க, வாங்க சார், அப்படியே வாங்க, வாங்க. ஆ, இப்போ அப்படியே ஃபுல் ரைட் திருப்புங்க, இப்போது கம்ப்ளீட் ரைட் திருப்புங்க, ரிவர்ஸ் வாங்க, அப்படியே வாங்க, வரலாம், ரைட்லேயே பிடிச்சிக்கணும் ஸ்டேரிங் நீங்கள், வரலாம், வாங்க, லெஃப்டில் ரொட்டேட்டே பண்ணாதீங்க, ரைட்லேயே வச்சுக்கோங்க, வரலாம், வாங்க, ஸ்லோவாக, ஸ்லோவாக வாங்க, ஸ்லோவாக வாங்க, வரலாம், வாங்க, வாங்க. ஆ ஓகே சார், ரைட் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு பாருங்கள், இப்போது வீலர் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிடுங்க. இப்போது அவ்வளோதான் சார், அவ்வளோதான், ஹோல்ட் லைன், ஹான் பிரேக் போட்டுருங்க. எப்படி சார் இந்த பேரல் பார்க்கிங் உங்களுக்கு? சார், இந்த ரெண்டு காருக்கு காருக்கும் அந்த டாடா எஸ்கி நடுவில் வந்து பார்க் பண்ணும்போது சூப்பராக வந்துருக்கு சார். பக்கா பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போது சூப்பர், பேரல் பார்க்கிங் பக்கா பண்ணிட்டீங்க. ரெண்டாவது வந்து நேரோ ஸ்ட்ரீட் நீங்கள் சொல்லி கொடுத்தேன், எப்படி சார் அந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டினது? கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணும்போது ஈஸியாக இருந்தது, சூப்பராக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தீங்க. ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எப்படி நேரோ ஸ்ட்ரீட்டில் பண்ணணும், எப்படி வந்து பேரல் பார்க்கிங் பண்ணணும், எப்படி வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணணும், எப்படி 45 degree பார்க்கிங் பண்ணணும், இதெல்லாம் வந்து க்ளீனாக சொல்லி தெரியுங்க, சூப்பராக நீங்கள் சொல்லுறதுனால ஈஸியாக இருக்குது சார் பண்ணுறது. சூப்பர், வெரி குட் சார். ஸோ வியூவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி நீங்களும் ஓட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
சென்னை காட்டரைனஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பி கூலாக நாப்பி ட்ரைவ் பண்ண முடியும், என்ஜாய் பண்ணி ஓட்டுறது நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய் பாய்.